Hi students, exercise 2.2, question number 5. If P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 is equal to 113400, where P1, P2, P3, P4 are primes in ascending order and x1, x2, x3, x4 are integers, find value of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. So, question enna kuduthirukanga? P1, P2, P3, P4 அப்படின்றது 4 நம்பர் வரப்போகுது, அதுக்கு பவர்ஸாக 4 நம்பர் வரப்போகுது. அந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து ஒரு எல்சியம் எடுத்து காமிக்க போகிறோம். அதாவது ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணுவோம் இல்லையா, லாஸ்ட் சம்மில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சம்மிலையும். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீ மெத்தட்லையும் போடலாம், இல்லை நம்ம சாதாரணமாக வந்து எல் ஷேப்பில் போட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அப்படியும் போடலாம், எப்படினாலும் போடலாம். ஓகேவா, அது வந்து உங்களுடைய விஷ் தான், எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். P1, P2, P3, P4 எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற ப்ரைம் நம்பராக இருக்கணும், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும், அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். மேலே இருக்கிற பவர்ஸ் எல்லாம் சாதாரணமாக இன்டிஜர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 113400 இதை போட்டால் தான் நமக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது தெரியும். ஸோ சம் போடலாம், 113400. ஸோ ஏற்கனவே சொன்னேன், ஈவன் நம்பர்ஸ் ரெண்டா 2 எடுத்துக்கோங்கன்னு, 2 டபுள் எடுக்கிறோம். 2 5s are 10, ரிமைண்டர் 1. 2 6s are 12, ரிமைண்டர் 1. 2 7s are 14, 0 0. அந்த 0 அப்படி நம்ம இறக்கிக்கிறோம். எகெயின் 2 டபுள், இது என்ன 0 ரெண்டாக இருக்குது, ஈவன் நம்பர். ஸோ 2 2s are 4, இங்கே 1 7 16 ஆயிடும். 2 8s are 16, ஸோ ரிமைண்டர் எதுவுமே இல்லை, 2 8s 16 சரியாக வந்துருச்சு. இப்போ 7 இருக்குது, 7னா 2 3s 6 தான் போட முடியும், 7 வராது இல்லையா 2 டேபிளில். ஸோ 2 3s 6, ரிமைண்டர் 1 10 ஆயிரும். 2 5s 10, இந்த 0 அப்படியே வந்துடும். இன்னும் 0 தான் இருக்கும். ஸோ நமக்கு 2 டேபிளே எடுக்கலாம். 2 1s 2, 2 4s 8, 2 1s 2, ரிமைண்டர் 1 வருது. ஸோ 2 7s 14 ஆயிரும், ரிமைண்டர் 1 வரும். 2 5s 10 ஆயிரும். இப்போ நம்ம 2 டேபிள் எடுக்க முடியாது. ஏன்னா என் டேபிள் டிஜிட் 5. 5ல் எண்டானா என்ன டேபிள் எடுக்கணும், 5 டேபிள் தான் எடுக்கணும். ஓகேவா, 5ல் எண்டானா 5 டேபிள் தான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 2s 10, பேலன்ஸ் 4 வரும் இல்லையா, 14 இருக்குது. 5 2s 10, 14ல் 10 போச்சுனா 4 வரும், 41 ஆயிரும். 5 8s 40, அந்த ரிமைண்டர் 1 17 ஆயிரும். 5 3s 15, ரிமைண்டர் 2 25 ஆயிரும். 5 5s 25, எகெயின் 5 ரெண்டாக இருக்கா, 5 டேபிள் எடுக்கலாம். ஸோ 5 5s 25, ரெண்டே சேர்த்து எடுக்கணும். நான் லாஸ்ட் டைம்னு சொன்னேன், ரெண்டே சேர்த்துட்டா 0 போடணும்னு, அது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கிடையாது, நடுவில் வரும்போது தான். அதுக்காக நீங்கள் ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் 0 சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கலாம், ஃபஸ்ட்டு டிஜிட் எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது, நடுவில் எடுக்கும்போது தான் 0 சேர்க்கணும். ஓகேவா, ஸோ 5 5s 25, பேலன்ஸ் 3 இருக்கும், 33 ஆயிரும். 5 6s 30, திருப்பி 3 இருக்கும், 35 ஆயிரும். ஸோ 5 7s 35. 7 டேபிள் எண்டாயிருக்கு, நம்பர் 7ல் எண்டாயிருக்கு, ஆட் நம்பர், அதனால் 2 டேபிள் எடுக்க முடியாது. 5ல் எண்டானால் தான் 5 டேபிள் எடுக்க முடியும். ஸோ 5 டேபிள் எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன டேபிள் எடுக்கலாம், ஒரே குழப்பமாக இருக்கும். ஐயோ 7ல் வந்திருக்கேன் சார், 7 டேபிளில் போகுதா பார்க்கலாம் அப்படின்னு. 7 டேபிளில் போட்டால் என்ன வரும், 7 8s 56. ஓகே, 7 8s 56. ஸோ 7 டேபிளில் கண்டிப்பாக போகும். ஸோ 7 டேபிளே எடுக்கலாம் வச்சுக்கோங்க. 7 8s 56, 7 1s 7. ஓகேவா, இப்போ 1ல் எண்ட் ஆயிடுச்சு, 1ல் எண்டானால் என்ன டேபிள் எடுக்கிறது. இந்த மாதிரி டவுட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு நம்பர் இருக்கிற ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி பாருங்கள். 8 plus 1 9, 9 எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும், 9 டேபிளையும் போகும். ஏற்கனவே சொல்லிக்க, எப்போவுமே கம்மியான நம்பர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து 3 டேபிள் எடுத்துக்காங்க. 3 3 2s 6, ஸோ ரிமைண்டர் 2. 3 7s 21. ஈவன் இதை கூட நீங்கள் 3 டேபிள் எடுக்கலாம். எப்படின்னா 6 plus 5 11, 11 plus 7 18, 18 3 டேபிளில் போகும். ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் 3 டேபிளில் போச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பர் 3 டேபிளாக போகும். இதுதாங்க கான்செப்ட். அதனால் நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த நம்பர் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் 3 டேபிளில் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் 3 டேபிளில் போகும். அதான் டிவிசபிலிட்டி பை 3. ஓகேவா, ஸோ 27 வந்துட்டோம். 27 வந்து 3 டேபிளில் போகும் இல்லையா. 3 9s 27, 3 9s 27. நெக்ஸ்ட் இன்னும் போடணும்னா இன்னும் போட்டே போகலாம், 3 டேபிள் தானே. 3 3s 9, ஸோ இன்னும் 3 1s 3. ஓகேவா, அப்போ நமக்கு எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இங்கே எழுதலாம். 2ல் எத்தனை வந்திருக்கு, 2 பவரில் 3 நம்பர்ஸ் வந்திருக்கு 2ல். 5ல் வந்து 2 5 வந்திருக்கு, 7ல் வந்து 1 வந்திருக்கு, 3ல் வந்து 4 நம்பர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ப்ரைம் நம்பர் தான், 2 ப்ரைம் நம்பர், 5 7 எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இல்லை, அதனால நம்ம இதை வந்து மாற்றி எழுத போகிறோம். 2 பவர் 3, 5 பவர் 2, 3 பவர் 4 இன்ட்டு 7 பவர் 1. ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா. ஓ சாரி, நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டரில் வரல. 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 4, 2க்கு அப்புறம் 3 தானே வரணும். ஸோ 3க்கு அப்புறம் தான் 5 வரும், 5க்கு அப்புறம் தான் 7 வரும். ஸோ இதுதான் இப்படி தான் போடணும். ஓகேவா, 2 3 5 7, ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் நம்பரில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இப்போ P1 P2 P3 P4 என்ன வந்திருக்கு, P1 வந்து 2, P2 வந்து 3,
next p3 வந்து 5 அடுத்து p4 வந்து 7 ஓகேவா p1 p2 p3 p4 2 3 5 7 மேல இருக்க பவர்ஸ் எல்லாம் x1 x2 x3 x4 இல்லையா x1 வந்து 3 x2 வந்து 4 x3 வந்து 2 நெக்ஸ்ட் x4 வந்து 1 7 க்கு மேல ஒண்ணுமே இல்ல சோ 1 பவர் வந்து 1 ஓகேவா 2 பவர் 3 3 பவர் 4 5 பவர் 2 7 கண்டுபிடிச்சிட்டோம் p1 p2 p3 4 x1 x2 x4 எழுதியாச்சு ஸோ கொடுத்துருக்க கொஸ்டனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டாச்சு ஓகேவா இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சா ரொம்ப ஈஸியான சம் தான் ஒன்றுமே இல்லை அந்த கொடுத்துருக்க 1134000 இருக்கு இல்லையா இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் எடுத்து எழுதிக்கணும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கணுன்றது கொஸ்டினை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும்னு அதனால நம்ம இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பி என்ன எக்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டினோட கம்பேர் பண்ணி எழுதிக்கிறோம் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கீழ் இருக்கிறதெல்லாம் பி பவர் எல்லாம் எக்ஸ்னு அதனால நம்மளும் வந்து இதெல்லாம் பி இதெல்லாம் எக்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இந்த சமயம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ